Hi friends, welcome to TECHXIA Innovations. நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா branded type fabric conditioner அதாவது fabric softener சொல்றோம் இல்லையா அது எப்படி பண்றாங்க அதே மாதிரி குவாலிட்டில நம்மளால பண்ண முடியுமா என்ன மாதிரி மெத்தட்ல பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் கண்டினியூஸா பாருங்க ஸ்கிப் பண்ணிர வேண்டாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் இதே இத பிராக்டிகலா எப்படி பண்ணனும் அப்படிங்கறத இன்னும் ஒரு 1 டே ஆர் 2 டேஸ்ல வந்து நம்ம பிராக்டிகல் வீடியோ போடுவோம் அதையும் நீங்க பார்த்துக்கலாம் ஓகேங்களா இத நீங்க கண்டினியூஸா பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கவனிங்க ஓகேங்களா branded type fabric conditioners எப்படி பண்றாங்க அப்படின்னா கேட்டனிக் ஃபிளேக்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஃபிளேக்ஸ் இருக்கு இதை வந்து மெல்ட் பண்ண ஹாட் வாட்டர்ல வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல வந்து மெல்ட் பண்ணுவாங்க மெல்ட் பண்ணி பண்ற மெத்தட் ஒன்று இருக்கு கோல்டு ப்ராசஸ்லேயும் பண்ணலாம் அது அந்த ஃபிளேக்ஸ் வந்து நீங்க கோல்டு வாட்டர்லயே கரைக்கிற மாதிரி கூட இருக்கு ஓகேங்களா இந்த மெத்தட்ல பண்றாங்க இது நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் நம்ம மேக் பண்ணும்போது வருது ஓகேங்களா சில பிரச்சனைகள் வருது டிஸ்அட்வான்டேஜ் சொல்லக்கூடாது பிரச்சனைகள் வருது என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா சரியான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணலன்னா செப்பரேஷன் ப்ராப்ளம் வருது சரியா ப்ராப்பரா மிக்ஸ் ஆகாது இன்னொன்று கிளைமேட்ல ஒரு சில கிளைமேட்ல என்ன ஆகுது ரொம்ப கெட்டியா போய் இறுகி இருந்துக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு ஸோ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் அண்ட் இன்னொரு ப்ராசஸ் அப்படின்னா அந்த வேக்ஸ் பேஸ் அந்த சோயா வேக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கெட்டி கெட்டியா நீங்க கெமிக்கல் ஷாப்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அதை மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் இதை கூல் மாதிரி வரும் அதை வந்து அதுல ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணி அந்த மாதிரியும் மேக் பண்றாங்க ஓகேங்களா அதுல வந்து கொஞ்சம் இஜிஎம்எஸ் கலந்த மாதிரி ஒரு மாதிரி ஷைனியா இருக்கும் பட் ஆனா வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா காஸ்ட் எஃபெக்டிவா இல்ல இந்த மெத்தட்ஸ்ல எல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் கிட்டத்தட்ட 60-70 ருபீஸ் அந்த மாதிரி போயிருது ஓகேங்களா அந்த மேஜர் செலவு வந்து நமக்கு ஃப்ராக்ரன்ஸ்ல இருக்கு அது போக வந்து இந்த பேஸும் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவா இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்னொன்று செப்பரேஷன் இஷ்யூ வருது இன்னொன்று வந்து கலர் ஃபேட் ஆகுது அந்த ப்ராடக்ட் செஞ்ச மாதிரியே இருக்காது ஒரு 12 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பிரச்சனை வருது இன்னொன்று அந்த கெட்டி ஆகிற பிரச்சனை வருது இன்னொன்று சென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகுது இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம மேக்கிங் ப்ராசஸில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறதுனால வரத்தான் செய்யுது ஓகேங்களா ஸோ வந்து இதோட நம்ம இது லோக்கலில் மேக் பண்ணுற ப்ராசஸ் இது இது வந்து பிராண்டட் டைப்ஸில் பண்ணுற ப்ராசஸ்ஸு பட் ஆனா வந்து நம்ம பண்ணும்பொழுது சின்ன லெவல்ல பண்ணும்பொழுது பிரச்சனை இல்லாம பண்ணணும் ஈஸியா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கம்பெனி வந்து 508 பேஸ் வந்து ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த பேஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துறோம் ஓகேங்களா இப்போ 508 பேஸ் ஃபேப்ரிக் கண்டிஷனர் மேக்கிங் மெத்தட் நான் சொல்றேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பீக்கர்ல நீங்க வந்து இப்போ ஒரு 1 லிட்டர்னா அது வந்து 100% வச்சுக்கோங்க ஓகேங்களா அதை 4 பார்ட்ஸா பிரிச்சுக்கோங்க அப்போ வந்து 250 ml ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 250 ml சார்ஜ் பண்ணிக்கிறோம் இதுல பீக்கர்ல போட்டுக்கிறோம் ஓகேங்களா 250 ml வந்து வாட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட 508 பேஸ் வந்து ஒரு 10 கிராம் வந்து நீங்கள் உள்ளே போட்டுருங்க ஓகேங்களா போட்டுட்டு பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கட்டியாகும் கட்டியாகும் அதுக்கப்புறம் வந்து அகைன் 250 மிக்ஸ் பண்ணணும் அகைன் 250 மிக்ஸ் பண்ணணும் கண்டினியூஸாக பிளெண்டர் வச்சு அகைன் 250 கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான விஸ்காசிட்டியில் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஸ்காசிட்டிலேயே வரும் நல்ல விஸ்காசிட்டியில் உங்களுக்கு வந்து கண்டிஷனர் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணணும் ஃப்ராக்ரன்ஸ் யூஸ்வலாக வந்து 10%லேருந்து 30% வரைக்கும் கொடுக்கலாம் இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அளவில் ஒரு 20% கொடுங்க 20% மீன்ஸ் 1 லிட்டருக்கு வந்து 20 ml வரைக்கும் நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்க முடியும் இதில் வந்து நம்ம பேஸில் வந்து நீங்கள் ஆயில் பேஸ்டு ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுங்க என்காப்சுலேட்டடும் யூஸ் பண்ணலாம் எந்த செப்பரேஷனுமே வராது உங்களுக்கு விஸ்காசிட்டி நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே 12 மந்த்ஸ் கழிச்சு கூட இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுங்க முதல்ல 10 கிராம் இது ஆட் பண்ணிக்கிறீங்க நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க அகைன் 250 அகைன் 250 அகைன் 250 வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணுறீங்க மிக்ஸ் பண்ண உடனே நல்லா கண்டிஷனர் ரெடி ஆகுது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு 20% ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுறீங்க மிக்ஸ் பண்ணுறீங்க நல்லா பிளெண்ட் ஆயிரும் ஓகேங்களா ஆயிலாக இருந்தாலும் பிளெண்ட் ஆயிரும் ஈவன் என்காப்சுலேட்டாக இருந்தாலும் நல்லா பிளெண்ட் ஆயிரும் நோ செப்பரேஷன் ஓகேங்களா செப்பரேஷன் வராது அதுக்கடுத்து வந்து கலர் ஆட் பண்ணலாம் கலர் வந்து லிக்யூட் பேஸாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு ஒரு 1 ml உள்ளே விட்டுருங்க இப்போ மிக்ஸ் ஆயிரும் சப்போஸ் பவுடர் டைப்பாக இருந்ததுன்னா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க இதில் மிக்ஸ் பண்ணுங்க இல்லாட்டி முதல்ல வாட்டர் சார்ஜ் பண்ணும்போதே கலர் போட்டுருங்க பவுடர் டைப்பாக இருந்ததுன்னா ஓகேங்களா
பவுடர் கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ வந்து பேஸ் போட்டாச்சு, வாட்டர் போட்டாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு, ஃப்ராக்ரன்ஸ் போட்டாச்சு, கலர் போட்டாச்சு. ஃபைனலி ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று விஷயம் இருக்கு, ஓகேங்களா? ப்ரிசர்வேட்டிவ் போடணும். ப்ரிசர்வேட்டிவ் யூஸ்வலாக நம்ம ஏரியாவில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஃபார்முலின் கிடைக்கும், ஃபார்மால்டிஹைட், ஃபார்மால்டிஹைட், ஓகேங்களா? அது நீங்கள் வந்து 1 or 2 ml ஆட் பண்ணலாம். ப்ரிசர்வேட்டிவ் 2 ml, ஓகேங்களா? அதாவது 0.2% ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து 12 to 18 months உங்கள் ப்ராடக்ட் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஓகேங்களா? ஃபார்மலினா அது ரொம்ப கெடுதலாச்சே அப்படின்லாம் யோசிக்காங்க. அது வந்து ஃபுட் ஐட்டம்ஸில் சேர்க்கும் பொழுது தான் அது ரொம்ப பிரச்சனை, ஓகேங்களா? இது கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான், ஸோ நோ ப்ராப்ளம். ஒன்று அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணதுக்காண்டி நம்ம வந்து இது வாட்டர் கண்டென்ட் இதெல்லாம் இருக்கிறதால ப்ரிசர்வ் பண்ணதுக்காண்டி தான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த டோசேஜில் கொடுக்குறது ஓகே, நோ ப்ராப்ளம், ஓகேங்களா? இது 5 or 8 பேஸில் பண்ணுறது, ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும், செப்பரேஷன் ஆகாது, கலர் ஃபேட் ஆகாது. விஸ்காசிட்டி என்ன விஸ்காசிட்டியில் பண்ணீங்களோ அதே மாதிரி மெயின்டைன் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இதில் 60 to 70 rupees இந்த மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு ஆகும் பெர் கேஜி தயாரிக்கிறதுக்கு. இதில் நீங்கள் வந்து 30 to 40 rupeesில் நல்லா குவாலிட்டியாக பண்ணலாம், நல்லா விஸ்காசிட்டியாக பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம். நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஈவன் 1 liter 1500 rupees ஃப்ராக்ரன்ஸாக வாங்கினா கூட, நீங்கள் 20% டோஸ் கொடுத்தா கூட நீங்கள் 40 rupeesை தாண்ட வேண்டாம் 1 kg தயாரிக்கிறதுக்கு. ஸோ நல்ல குவாலிட்டியில், பிராண்டட் குவாலிட்டியில் நீங்கள் பண்ணலாம். இதை பற்றி நான் நீங்கள் டீட்டெயில்ஸ் அண்ட் வந்து மேக்கிங் ப்ராசஸ் உங்களுக்கு வேணும், அடுத்து வந்து உங்களுக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணணும் சாம்பிள் அப்படின்லாம் வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் போட்டிருப்போம், ஓகேங்களா? இல்லை ஸ்க்ராலிங் ஆகிற நம்பரில் நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? மினிமம் 1 kg உங்களுக்கு சாம்பிள் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டிருந்தா கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம், ஓகேங்களா? நம்ம இதை எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறோம், நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக முடியறதுனால ரொம்ப சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க, ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம ஜனவரி ட்ரைனிங்கோட அனௌன்ஸ்மெண்ட்டு. January 29th நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஃபுல் டே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். இதுவரைக்கும் நடந்த ட்ரைனிங்லேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? என்னென்ன கிளாஸை சொல்லித்தருவோம், என்ன மாதிரி நம்ம இது பண்ணுறோம், கன்சல்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்லாம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி இல்லை கால் பண்ணி கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? எல்லாத்துக்குமே அந்த ஒரே நம்பர் தான், டிஸ்கிரிப்ஷனில் போடுவோம், அதிலே நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் உங்கள் கிளாஸஸ்ஸு, ஓகேங்களா? ப்ராக்டிக்கல் வீடியோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே, ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஒரு ஃபார்முலேஷன் வந்து உங்களுக்கு இந்த வாட்டி புக்லெட்டாகவே கொடுக்க போகிறோம். PDF-ஆக இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம், புக்லெட்டாக கொடுக்குறோம். அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன், இதுவரைக்கும் கொடுக்காத இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் அதிகமாகவே பிளான் பண்ணியிருக்கோம் கொடுக்கலான்ட்டு, ஓகேங்களா? ஸோ வந்து இதுக்கு எப்படி ட்ரைனிங்க்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் எல்லாம் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணி கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல, ரொம்ப நேரம் நீங்கள் கவனிக்கிறதுக்கான பொறுமை இருக்காது, ஓகேங்களா? நீங்கள் போக்குவரத்துக்கான இதெல்லாம் எப்படி பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம், வாட்ஸ்அப்லேயே சொல்லிடுவோம், ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம், ஓகேங்களா? மேலும் நெக்ஸ்ட் வீடியோ ப்ராக்டிக்கல் வீடியோ இதாக ஸ்டே டியூன்ட் இருங்க. ப்ராக்டிக்கல் வீடியோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிடும். 5 or 8 பேஸை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்ஸில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஹார்ட் ப்ராசஸ் தான், ஹார்ட் ப்ராசஸில் வந்து ஃப்ளேக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. கோல்டு ப்ராசஸ் இது காமிச்சிக்க மாட்டாங்க மோஸ்ட்லி, அதுக்கான ஃப்ளேக்ஸ் இருக்குது, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணாலே அதையும் பண்ணிடலாம். இது வேக்ஸ் பேசிஸ் பேஸ் வந்து எல்லாருமே பண்ணுறாங்க மோஸ்ட்லி. கெமிக்கல் ஷாப்ஸில் போய் வாங்கினா அது கட்டி கட்டியாக வெள்ளை மாதிரி ஒயிட்டாக இருக்கும், வெள்ளைக்கட்டி மாதிரி ஒயிட்டாக இருக்கும், அதை வச்சு மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதுவும் நம்ம தேவையில்லை. நம்ம இந்த ஃபைன் ஆர்ட் பேஸோட அட்வான்டேஜ் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறலாம் பார்த்துருவோம், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பட் அந்த அளவுக்கு அதை தெளிவாக கேப்சர் பண்ணி போடலை, அதனால அகைன் இதை போடுறேன், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் மற்றொரு நல்ல வீடியோவில் செஞ்சிக்கலாம். அது வரைக்கும் எல்லோரும் பை, டேக் கேர், தேங்க்யூ.